கடந்த சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் 55 வாக்குறுதிகளை மக்களுக்கு அளித்திருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு மக்களுக்கு அவருடைய வாழ்வாதாரத்திற்கு பயனளிக்கக்கூடிய திட்டங்கள் எதுவும் உறுப்படையான திட்டங்கள் அந்த வாக்குறுதியில் இல்லை. இன்றைக்கு மக்கள் திமுகவினுடைய ஓராண்டு ஆட்சி காலத்தில் வேதனையைத்தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு அவருடைய ஆட்சியினுடைய நிர்வாக சீர்கேடுக்கு உதாரணம் பொங்கல் பரிசு தொகுப்பு. அந்த பொங்கல் பரிசு தொகுப்பில் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் எந்த அளவுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பை தரமான பொருள்களை நாட்டு மக்களுக்கு வழங்கினார் என்பதை அனைத்து மக்கள் நன்றாக அறிவார்கள். அதோடு பரிசு தொகையும் வழங்கப்பட்டது. ஆனால் திமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட அந்த பொங்கல் பரிசு தொகுப்பு தரமற்ற பொருளாகவும் பரிசு தொகை எதையும் தர முடியாத ஆட்சியாகத்தான் இன்றைக்கு இருக்கிற ஆட்சியை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மகளிருக்கு உழைப்பூதியமாக 1000 ரூபாய் தரும் என்று சொன்னார்கள், அதுவும் தரவில்லை. இப்படி மக்களுக்கு மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய மாநிலத்தினுடைய சொந்த நிதியில் 52% நிதியை ஏழை மக்கள் அடித்தட்டில் வாழுகின்ற மக்களுக்கு அவருடைய சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்கு மட்டும் ஒதுக்கினார்கள். மேல்தட்டு மக்களுக்கு இணையாக அனைத்து நிலைகளிலும் பொருளாதார நிலைகளிலும் உட்பட கீழ்த்தட்டு மக்கள் மேல்தட்டு மக்களுக்கு இணையாக தங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திட வேண்டும் என்றுதான் மாண்புமிகு அம்மா அவர்கள் நல்ல பல திட்டங்களை தொலைநோக்கு திட்டமாக மக்கள் நலத்திட்டமாக நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தார்கள் என்பதுதான் வரலாறு. அந்த வரலாறை யாரும் மறுக்க முடியாது, மறக்கவும் முடியாது என்ற நிலை இன்றைக்கு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அம்மாவோட ஆட்சியில் நிம்மதியாக அனைத்து நிலையினுடைய சமூக பாதுகாப்பு திட்டங்கள் மக்கள் நலத்திற்கும் என்னுடைய கைக்கு திருடைய கைகளுக்கு நேரடியாக கிடைக்க செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த நிலைமை இல்லை என்பதுதான் இன்றைக்குடைய திமுக ஆட்சியுடைய வேதனையாக இருக்கிறது. தினந்தோறும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், பத்திரிகைகள் நீங்கள் தான் எழுதி கொண்டிருக்கிறீர்கள். எங்கு பார்த்தாலும் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு ரவுடிகளுடைய ராஜ்யம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திமுக எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் மின்வெட்டு தானாகவே தமிழ்நாட்டுக்கு வந்து சேரும். இன்றைக்கு மக்கள் அதிலும் விவசாய பெருங்குடி மக்கள் எந்த நேரத்தில் மின்சாரம் வரும், எந்த நேரத்தில் மின்சாரம் தடை ஏற்படுகின்ற நிலை இப்பொழுது இருக்கிறது. விவசாய பெருங்குடி மக்கள் மிகவும் வருத்தத்தில் இருக்கிறார்கள். சீராக அவருடைய பயிருக்கு இருக்கின்ற பயிர்களுக்கு சீராக தண்ணீர் பாய்ச்சக்கூட முடியாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. சசிகலா மாவட்டம் ஜெயலலிதா மாதிரி நானும் ஆட்சி கொடுப்பேன் அப்படின்ட்டு இருக்காங்க. யாருங்க சசிகலா மாவட்டம் வந்தால் பார்ப்போம்.